ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் தமிழ் கேமரேடு. தமிழன் பார்த்து வந்திருப்பீங்க, இது என்னைய வீடியோன்னு. ஆனால் உங்களுக்கு பல்ப் கொடுக்குற மாதிரி இது வந்து நாங்கள் நூபு ஆடம் கேரக்டரை வச்சு எடுத்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். இன்றைக்கி டோர்னமெண்ட்டோட ஃபுல் டீட்டெயிலும், அந்த டோர்னமெண்ட் எப்போ நடக்க போகுது என்னென்னு ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். நான் தான் உங்கள் தமிழ் கேமரேடர். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பாய். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ போல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்றிருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்க விட்டுட்டு பெல்லை ஆலில் போட்டுக்கிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் நம்ம நடத்துகிற இந்த கிளாஸ்கா டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், கிளாஸ்கா டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் என்னன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பேனரில் நான் ப்ரைஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. அதனால் நான் எங்கள் ப்ரைஸை பற்றி சொல்லணும்னு எனக்கே தெரியாது, ஃப்ளோவில் அது பாட்டில் ப்ரைஸ் பற்றி சொல்லுவேன். அப்படின்ற போது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடம் கரெக்டில் வந்து ஹெல்ப் பண்ண வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஓகே, இந்த ஆடம் கரெக்டுக்கு சேலஞ்சுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஃபர்ஷா த ஃபர்ஷா, ஜோக்கர், அதுக்கப்புறம் ஷேடோ, இந்த மூணு பர்சன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் நாலஞ்சு மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஏன்னா அவங்களாம் ஹீரோக்கில் இருந்தனால என்னால் அடிக்க முடியல, நான் நூபு தானே, அதனால் என்னால் கில் பண்ண முடியல. அப்படின்ற போது சரி ப்ரோ, ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் அட்டாக் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் டே நீ நூபுடா அப்படின்னு கமெண்ட் பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா நான் நூபு தான், இன்னும் நான் விளாட கற்றுக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். ஓகே, இன்றைக்கான டோர்னமெண்ட்டை பற்றி பேச போயிடலாம். வள வள கொல கொலன்னு பேசாமல் டோர்னமெண்ட்டை பற்றி பேசலாம். என்ன டோர்னமெண்ட்னா கிளாஸ்கோ டோர்னமெண்ட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் எப்படிடா ஜாயின் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறா அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருப்பேன், நான் டோர்னமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோடனே டீம் நேம், டீம் நேம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பிளேயர் நேம் வந்து லீடரோட நேம் கொடுங்க, செகண்ட் வந்து லீடரோட ஃபோன் நம்பர் லாஸ்ட்டில் கொடுக்கணும், அதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்மை ஃபுல்லாக பண்ணணும். அந்த ஃபார்மை நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லப் பண்ண தெரியலைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கால் பண்ணக்கூடாது. நீங்கள் யாருக்கு டோர்னமெண்ட் விஷயமா நீங்கள் கால் நான் அட்டன்ட் பண்ணி டோர்னமெண்ட் டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ண காலை கட் பண்ணிடுவேன். கோச்சிக்கிறாதீங்க கைஸ், யாரும் பர்சனலாக என்ன கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லைனா வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கால் பண்ணி ப்ரோ வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லுவேன். அதனால் யாரும் பர்சனல் கால் பண்ணாதீங்க, நான் அட்டன் பண்ணாலும் கட் பண்ணிடுவேன் உடனே. புரியுதா கைஸ், பர்சனல் கால் வந்து யாரும் பண்ணக்கூடாது. ஓகேவா கைஸ், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க, டோர்னமெண்ட் எப்படா நடத்த போனோம், அடுத்த சண்டே உங்களுக்கு இதில் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் கைஸ். சண்டேக்குள்ளே உங்களோட 16 டீமை நீங்கள் நம்ம சேனலுக்காக நீங்கள் சேர்த்து விடணும் கைஸ். ஃபஸ்ட்டு சேர்வோம் அந்த 16 டீம் மட்டும்தான் அலோடு. நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணிட்டு நீங்கள் கூகுள் பேயில் 40 ருபீஸ் என்னோடய நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிருந்த ப்ரூஃபை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அமுச்சிடுங்க. ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்க மட்டும்தான் நாங்கள் சேர்த்துக்கிறப்படுவோம். நீங்கள் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணோடனே தெரிஞ்சிடும் எங்களுக்கு, அந்த ஃபார்மில் காட்டும் இவர் தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்காரு, இவர் தான் செகண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்காரு, இவர் தான் தேர்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்காரு. அதுக்கு மேலே அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே காசு அனுப்புனீங்கன்னா உங்கள் காசு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணப்படும். அப்படி ரிட்டர்ன் பண்ணப்படும், கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணப்படும். ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டில் 14 டீம் மட்டும்தான் அலோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வர டோர்னமெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸு, எக்ஸ்ட்ரா டீம்ஸ் வந்து அலோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பரிசும் கொடுக்கலான்ருக்கோம். போனஸ் பரிசு 14 டீமுக்கு 40 ருபீஸ் வச்சுருக்கோம், கம்மி தான். கிளாஸ்கோ டோர்னமெண்ட்டு ரூல்ஸ் சொல்லிடுறேன் கைஸ். ரூல்ஸ் என்ன, நாக் அவுட் டோர்னமெண்ட் கைஸ், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான், நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் மறு வாய்ப்பு. அதை நல்லா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நாக் அவுட் டோர்னமெண்ட்டு நீங்கள் ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ரூமில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ரூம் போயிடுவீங்க, செகண்ட் ரூம்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுவீங்க. மொத்தம் வந்து 15 மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன், 8 டீமுக்கு 15 மேட்ச். 8 மொதல் டோர்னமெண்ட் வந்து 8 நடக்கும், அடுத்து ரெண்டாவது வந்து 4 நடக்கும், அதுக்கப்புறம் 2 நடக்கும், அடுத்து ஃபைனல். இதாங்க ஸ்டெப்ஸ்லாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டோட ஃபுல் டவுட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சீக்கிரமாகவே பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீ லைவ் போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டாக் லைவ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஹேஷ்டாக் லைவ்னு கமெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கமெண்ட் ஹேஷ்டாக் லைவ்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் லைவ் அரேஞ்ச் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் வந்து லைவில் தான் ஓடுங்க கைஸ், கவலைப்படாதீங்க. டோர்னமெண்ட்டு வந்து லைவில் இந்த விட கண்டிப்பாக பண்ணிடுவோம். போன டோர்னமெண்ட் வந்து சொதப்பிட்டோம், இந்த டோர்னமெண்ட் சொதப்பாமல் லைவ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, அடுத்து நம்ம இந்த சீசன் ஹீரோயை கிடைக்க முடியலை, அது நம்மளால் முடியாது தெரியும். இந்த வட்டம் சீசன் முடிகிறக்குள்ளே எப்படியா ஹீரோயில் ஒரு ஸ்டார்னாச்சும் அடிப்பேன்னு நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன். சேலஞ்சில் நான் தோத்துட்டேன்னா இந்த வீடியோவில் தானே சேலஞ்ச் பண்ணிக்கேன். இந்த வீடியோ இந்த சேலஞ்சில் நான் தோத்துட்டேன்னா வேண்டிக்கோங்க, நான் தோக்கணும்னு. ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு வீக்லி கிடையாது, ஒரு வீக்லி. இந்த வீடியோவுக்கு மட்டும்
இருக்குது கைஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, இந்த சீசன் எண்டு முடியும் போது நான் ஹீரோய்க்கில் ஒரு ஸ்டார் அடிக்கலைன்னா இந்த வீடியோக்கு வர கமெண்ட்டை வச்சு நான் ஒரு வீக்லி பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். அப்படின்ற போது நான் ஜெயிக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வீக்லி வர விட மாட்டேன். ஓகேவா கைஸ், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் என்னென்னா, 4 வீக்லி கைஸ், 4 வீக்லி. அந்த ஃபஸ்ட்டாக வரப்போகிற டீமில் 4 பேத்துக்குமே வீக்லி உண்டு, அதனால் கவலைப்படாதீங்க. அப்புறம் செகண்டாக வரவங்களுக்கு ப்ரைஸு கிடையாது. இது என்ன கிளாஸ்கா டோர்னமெண்ட்டு, கிளாஸ்கோவில் செகண்ட் தேர்ட்னு பிரிக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து செகண்டாவது ப்ளேஸ் வந்துட்டாங்கனாலே செகண்டுக்கும் பரிசு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கும்போது அலாட்டாக விளாடுவாங்க, அஜாக்கிரதையாக விளாடுவாங்க. எப்படின்னா அஜாக்கிரதையாக விளாடுவாங்க. எப்படி சொல்கிறதுனா, சரி நம்ம தான் செலக்ட் ஆகிட்டமே, செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டோம், ஃபஸ்ட்டு டீம் தோத்தாலும் ஜெயித்தாலும் நமக்கு பரிசு இருக்குது, எல்லோரும் ஜாலியாக விளாடுங்க, ஒரு நேரம் சீரியஸாக விளாடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கொண்டு போகிறதுக்காக தான் இல்லை, ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, வெறித்தனமாக விளாண்டா மட்டும்தான் ப்ரைஸ் கிடைக்கும். 4 வீக்லி கைஸ், 4 வீக்லி. அப்போ சப்ஜெக்ட்டுக்கு பரிசு கிடையாது, சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் கிடையாது. அது நான் உங்களுக்காக, உங்கள் டீம்மேட் யாராவது ஒரு ஆள் வராத போது உங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்காக சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்டர் ஃபார்மில் ஃபுல்லப் பண்ண சப்ஜெக்ட் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்குறோம், வேறு யாரையும் நாங்கள் சேர்த்துக்க. ஃபஸ்ட்டே உங்கள் டீமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க கைஸ், ஃபஸ்ட்டே உங்கள் டீமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. கரெக்டான பிளேயர்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர் கூட போனால் நம்ம இந்த 4 வீக்லி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சுக்கோம். நீங்கள் 40 ரூபாய்க்கு உங்களுக்கு 4 வீக்லி தரோம். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாஸ்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ என்னால் இந்த வீக்லியில் கரெக்டான டயத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியல, இந்த டோர்னமெண்ட் கிளாஸ்கோ டோர்னமெண்ட் அட்டன் பண்ண முடியல, நான் என்ன ப்ரோ பண்ண என்ன ப்ரோ பண்ணுன்னு எல்லோரும் கேட்பீங்க. உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், அடுத்து இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டோர்னமெண்ட், பெரிய டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். அந்த டோர்னமெண்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலில் அப்பப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறையா பேர் இப்போயும் கேட்குறீங்க, அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் எப்போ ப்ரோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறீங்க, எடுக்கலாம் ஆனால் ரூம் கார்டு பட்ஜெட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களால் ரூம் கார்டு தர முடியும்னா இந்த வீடியோவில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோ நான் உங்களுக்கு ரூம் கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுற பெரிய உள்ளங்களுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ, நீங்கள் வந்து என் கூட விளாட்ற வீடியோ போடுறேன். என்னால் அப்போதைக்கு அது மட்டும்தான் முடியும், அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒரு சின்ன யூடியூபர். ஓகேவா கைஸ், ஓகே கைஸ் நான் பேசுகிறது அப்படியே கவனிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். அப்படியே இந்த டோர்னமெண்ட்டில் இந்த வீடியோவும் பார்த்து அப்படியே பாருங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எனக்கு லைட்டாக சளி பிடிச்சிக்கிச்சு, கொரோனா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த எங்கள் ஏரியாவில் வேறு கொஞ்சம் சீராக இருக்குது, என்னால் முடியல, மூச்சு விட முடியல நினைக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் ரெகுலராக வீடியோ ட்ரை பண்ண தான் பார்க்குறேன், எவ்வளோ தான் மேட்ச் விளாண்டாலும் எனக்கு கண்டென்ட் அமைய மாட்டேது, கண்டென்ட் இருந்தால் மட்டும்தானே என்னால் வீடியோ போட முடியும். சாரி கைஸ், ரொம்ப பேச முடியல மூச்சு விடாமல், அதனால தான் சொல்கிறேன் மூச்சு தண்ணல் வருதுன்னு. எவ்வளோ நான் தான் ஒரு மனுஷன் மூச்சு அடக்கி பேசுகிறது, அதனால தான் சொல்கிறேன், அப்பப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதனால் தொடர்ச்சியாக கூட பேச முடியாமல் போகலாம். நீ என்ன ப்ரோ இதுக்கப்புறம் வேறு ஏதோ பேசுகிறேன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம டோர்னமெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து சொல்லியாச்சு, 4 வீக்லி சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு 14 டீமில் 8 டீம் செலக்ட் பண்ணுவோம், அடுத்து 8 டீமில் 4 டீம் செலக்ட் பண்ணுவோம், 4 டீமில் 2 டீம் செலக்ட் பண்ணுவோம், 2 டீமில் அந்த 1 டீம் ஃபைனல் டீம் அந்த டீமுக்கு தான் ப்ரைஸ் இருக்குது. 4 வீக்லி இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு ஒரு வாரம் தான் கைஸ், ஒரு வாரத்துக்குள்ளே அந்த 14 டீம் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நாங்கள் டோர்னமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த தான் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் கைஸ், வெளியே கொஞ்சம் சண்டை நடக்குது, நாய்ஸ் கீஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம ரூல்ஸ்லாம் சொல்லியாச்சு, 14 டீம் அடுத்த சண்டேக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். நாங்கள் அப்பப்போ நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் நாங்கள் சொல்லுவோம், இப்போ இதுக்கு இவ்வளோ டீம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், இவ்வளோ டீம் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்லுவோம். அப்படின்ற போது நீங்களே பார்த்துக்கோங்க, இவ்வளோ டீம் டக்குன்னு சண்டேக்குள்ளே 14 டீம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வச்சு கூட வைங்க ப்ரோ, உங்களால் பட்ஜெட் இல்லைனாலும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வச்சு வைக்கிறோம். டோர்னமெண்ட் நல்லா நடக்கும்னு நம்புகிறோம், யாரும் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அப்படியே இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இது லாஸ்ட் ரவுண்ட், இந்த ரவுண்டில் நம்ம சம்பவம் பண்ணிப்போம். இந்த டோர்னமெண்ட் நாங்கள் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளாண்டு நான் கண்டக்ட் பண்ணேன், நான் அவ்வளோ பெரிய பிளேயரும் இல்லை. என் கூட வந்து போன கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து என் கூட 1v1 போடலான்னு, நான் ரெடின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லி என் நம்பர் கொடுத்தேன், அவர் இன்னும் என்னை காண்டாக்ட் பண்ணல. இந்த வீடியோ அவர் ஃபுல்லாக வாட்ச் பண்ணார்னா மறக்காமல் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக உங்களை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகே சி யூ கைஸ், நான் தான் உங்கள் தமிழ்க்கு.